ஹரப்பா நகரமான தோலவிராவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. சீனாவோட புசோவ் நகரில் நடைபெற்று வரக்கூடிய யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவினுடைய 44வது கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தின் போதுதான் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காக்கத்திய ருத்ரேஸ்வரா கோயில உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் யுனெஸ்கோ சேர்த்திருக்கிறாங்க. இந்த கோவில் ராமப்பா கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. தற்போது குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஹரப்பா நகரமான தோலவிராவையும் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல்ல யுனெஸ்கோ சேர்த்திருக்கிறாங்க. உலகத்தினுடைய மிக பழமையான நாகரிகமாக சிந்து சமவெளி நாகரிகம் போற்றப்பட்டுகிட்டு இருக்கு. இந்திய துணை கண்டம் முழுவதும் சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்திருந்தது பல்வேறு ஆய்வுகள் மூலமா தெரிய வந்திருக்கு. பாகிஸ்தான்ல மட்டும் இல்லாம சிந்து சமவெளி நாகரிக தடங்கள் கைவிடப்பட்ட நகரங்கள் வட இந்தியாவினுடைய பல இடங்கள்ல காணப்படுது. குறிப்பா பாகிஸ்தான் எல்லையில குஜராத் மாநிலத்தினுடைய கட்ச் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தோலவிரா மற்றும் அகமதாபாத் நகர பக்கத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் ஆகிய நகரங்கள் ரொம்ப முக்கியமானவையா பார்க்கப்படுது. இதுல ரொம்ப முக்கியமாவே கருதப்படுவது தோலவிரா நகரம் தான். தோலவிரா நகரம் அப்படிங்கிறது சதுப்பு நிலமாக பாலைவனமாக விரிந்து பறந்து இருக்கக்கூடிய குஜராத்தினுடைய ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற பகுதிக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. சிந்து சமவெளி மக்கள் பாலைவனத்துக்குள்ள மிக செழிப்பான வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆய்வுகளின் முடிவுல நமக்கு தெரிய வந்திருக்குது. தோலவிராவினுடைய மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்டமான நீர் சேமிப்பு கட்டமைப்பு அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. தோலவிரா நகரத்தினுடைய கட்டமைப்பு இன்றைய நவீனத்தை விட மிக அற்புதமானதாக திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தொல்பொருள் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. நிலத்துக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய நீர் கட்டமைப்புகள் பிரம்மாண்டமா இருக்குது. தோலவிரா நகரத்தினுடைய அருகே மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மன்சார் ஆற்று வெள்ளத்தை அப்படியே தங்கள் நகருக்குள்ள திசை திருப்பி சேமிச்சு தோலவிராவில் வாழ்ந்த சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கால்வாய் நிலத்தின் கீழே பெரும் நீர்த்தொட்டிகள் அப்படின்னு தோலவிராவில் பல ஆச்சரியமான விஷயங்கள் இருந்திருக்குது. இந்த அமைப்புகளை ஆய்வு செஞ்ச பின்னரே உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் தோலவிரா சேர்க்கப்பட்டிருக்கு. இதற்கான முறையான அறிவிப்பையும் யுனெஸ்கோ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தோலவிரா நகரம் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல்ல சேர்க்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறாரு. இதே போல தமிழ்நாட்டுல இப்போது கீழடியில பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் கிடைச்சிட்டு வருது. சமீபத்தில் கிடைத்த வெள்ளி நாணயம் கூட அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். தமிழ்நாட்டில் இது போன்ற ஆய்வுகளை நாம் அதிகரிக்கும் போது உலகத்தின் பார்வை தமிழ்நாட்டின் பக்கமும் திரும்பும் அப்படின்னு தமிழக தொல்லியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருக்கிறாங்க.